நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதுவரைக்கும் நிறைய சுபத்துவ அமைப்புகளாகவே பார்த்து கொண்டிருக்கின்ற அமைப்பில் ஏதாவது ஒரு பாவத்துவ அமைப்பில் இருக்கின்ற ஒரு குறைகள் இருக்கின்ற ஒரு ஜாதகத்தையும் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த அமைப்பின்படி இதுவரைக்கும் திருமணமே ஆகாத ஒருவர், அதில் ஒரு சிறப்பு என்னென்னா, தாம்பத்திய சுகத்தையே பெண் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு அமைப்பு. அது எப்படிப்பட்ட ஒரு நிலையில் வருது? பொதுவாக திருமணம் ஆவதற்கும் தாம்பத்திய சுகத்திற்கும், அதாவது மனைவியின் மூலமாக கிடைக்கின்ற ஒன்றை வந்து தாம்பத்திய சுகம் என்று சொல்வது வழக்கம். நேர்மையான முறையில் மனைவியின் மூலமாக கிடைக்கின்ற ஒரு அமைப்பு தாம்பத்திய சுகம். அதே நேரத்தில் காமம் அதற்கு முன்னர் அல்லது அதற்கு பின்னர் வேறு வகையாக நேர்மையற்ற முறையில் கிடைச்சிருது. ஆக சுக்கிரன் கிடைச்சிருந்த அமைப்பும் இருக்கிறது. எல்லோருமே வந்து நல்லவர்களும் அல்ல, எல்லோருமே கெட்டவர்களும் அல்ல. அதே நேரத்தில் சமூக கலாச்சார அடிப்படையில் ஒரு ஆண் பெண் இருவருமாக இருந்தாலும் பெரும்பாலும் பெண் வந்து ஒரு கட்டுக்குள் கூட்டுக்குள் இருக்கின்ற ஒரு அமைப்பில், ஆணிற்கு இது போன்ற கட்டுப்பாடுகள் இல்லாத நிலையில் எல்லா ஆண்களும் திருமணத்திற்கு பிறகுதான் தாம்பத்திய சுகத்தை அடைந்திருக்கிறார்கள் என்பது அல்ல. இதை நான் சுருக்கமாகவே சொல்லுவேன். திருமணம் ஆகாவிட்டாலும் சிலர் பிரம்மச்சாரிகள் இல்லை. இப்போ இது வந்து நம்ம எல்லோருக்குமே தெரியும். இந்த அமைப்பில் சில பேர் வந்து திருமணம் ஆகியும் பிரம்மச்சாரியும் அப்படின்ற நிலைமையிலாம் இருக்கிறாங்க. ஆனால் ஒருவர் பெண் சுகம் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு அமைப்பில் இருக்கிறார் அப்படிங்கிறது அது ஒரு பாவத்துவம்தான். சென்ற முறை பொது வீடியோவில் போட்டது வந்து ஒரு 93 வயது பெரியவருடைய ஜாதகத்தை போட்டோம். அவர் நிறைவாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இன்னும் இதுவரைக்கும் இருக்கிறாரு. பேரன் பேத்திகளோடு நிறைவாழ்வு வாழ்ந்திருக்கிறார், இன்னும் அவருடைய மனைவியும் இருக்கிறார் அப்படின்றதுக்கு போட்டதற்கு நேர் எதிர்ப்புறமாக இதுவரைக்கும் திருமணமே ஆகாத, இப்போ திருமணமே ஆகாத அமைப்பில் வந்து நிச்சயமாக நம்ம வந்து ஒரு 30 ஆன சொல்ல முடியாது. அப்போ ஒரு திருமண பருவத்தை கடக்கிறார் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50 ஆகியிருக்க வேண்டும். ஒரு கிட்டத்தட்ட 50 ஆகியிருக்க வேண்டும். அப்போ தான் வந்து அவருக்கு அந்த திருமண வாய்ப்பை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டு வருகிறார் அப்படின்னு அர்த்தம். திருமணம் ஆகும் வாய்ப்பை ஒருவர் 40 வரைக்குமே இருக்கின்ற ஒரு அமைப்பு 50 தொடும் பொழுது அவருக்கு திருமண வாய்ப்பு இழந்து கொண்டு வருகிறது, அல்லது அவருக்கே திருமண அமைப்பில் வந்து ஈடுபாடு இல்லை அப்படின்னு கூட சொல்லிடலாம். சரி, இந்த அமைப்பில் என்னை பின்பற்றுகிறவர்களுக்கு உண்மையான முழுமையான தகவல்களை தர வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறார்கள்னா, எந்த ஒரு நிலையிலும் எனக்கு தெரியாதவர்களுடைய ஜாதகத்தை நான் ஓரளவிற்கேனும் அறியாத உறுதிப்படுத்தி கொள்ளாத சில விஷயங்களை நான் வந்து என்னை பின்பற்றுகிறவர்களுக்கு நான் சொல்கிறதில்லைன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப கவனமாக இருப்பேன். ஒரு அதாவது ஒன்றை தெரியாது என்றால் தெரியாது என்று சொல்லிவிடலாம், அது ஒன்றும் தப்பே கிடையாது. எனக்கு இது தெரியாது, அதனால் உங்களுக்கு நான் சொல்ல முடியலன்ட்டு. ஆனால் தெரியாத ஒன்றை தெரிந்ததாக காட்டிக்கொள்வது உங்களை தவறாக வழிநடத்துவதற்கு சமம். ஆகவே எந்த ஒரு நிலையிலும் ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்களில் வந்து நான் வந்து ஒரு ரொம்ப நுணுக்கமாக அந்த ஜாதகத்தை பார்த்து தான் அதோடைய உண்மை தகவல்களை சொல்லுவேன். ஆகவே இப்போது நான் சொல்லப்போகின்ற ஒரு ஜாதகம், இதுவரை பெண் சுகம் என்றால் காமம் என்றால் என்னவென்றே தெரியாத, அதை பற்றின ஒரு அமைப்பே இல்லாத, சந்தர்ப்பம் கிடைக்காதன்னு வேணாலும் எடுத்துக்கலாம், அல்லது அவரே விரும்பாத, சந்தர்ப்பம் கிடைக்காதன்றது தான் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார். ஏன்னா இவர் நான் அறியாத ஜாதகங்களை உங்களுக்கு சொல்கிறதில்ல. இவர் என்னுடைய நட்பு வட்டத்தில் இருப்பவர் தான். என்னுடைய மிக நெருங்கிய நண்பர். பொதுவாகவே என்னுடைய நட்பு வட்டாரத்துக்குள்ளே இருக்கிறவங்களை தான் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆக என்னுடைய மிக நெருங்கிய நண்பர், என்னுடைய நெருங்கிய நட்பு வட்டத்தில் இருக்கிறவர். ஆரம்ப காலங்களில் கேட்கும்போது இப்போ தான் அவரை பற்றி தெரியுமே, ஆரம்ப காலங்களில் கேட்கும்போது என்னையா அதுக்கு சந்தர்ப்பமே கிடைக்கல, சரி பரவாயில்ல கல்யாணம் ஆகட்டும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பேசுவார். ஆக பெண் என்றால் என்னவென்றே அறியாத ஒரு ஜாதகம். சரி, அதை அப்போ பெண் என்ற ஒரு ஆண் பிறந்ததே வந்து ஒரு ஆணும் பெண்ணும் பிறந்ததே வம்ச விருத்திக்காகத்தான் அடிக்கடி சொல்லுவேன். ஒரு ஆணும் பெண்ணையும் ஒரு ஆணையும் பெண்ணையும்
திருமணத்திற்காக ஒரு திருமணத்தில் எதற்காக இணைத்து வைக்கிறோம்? இந்த மனித சமுதாயத்தை அவர்கள் வளர்த்திருக்கக்கூடிய இன்னொரு வாரிசை அவர்கள் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஆகவே ஒரு ஆணும் பெண்ணும் பிறந்ததே இன விருத்திக்காக, வம்ச விருத்திக்காக அப்படிங்கிறது தான் உண்மையான அமைப்பு. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், வாழ்க்கையின் தத்துவமே, வாழ்க்கையின் தாத்பரியமே இனவிருத்தி தான், குழந்தை பெற்றுக்கொள்ளுதல். அந்த குழந்தை பெற்றுக்கொள்ளுதல் எதன் அடிப்படையில் நடக்குது? காமத்தின் அடிப்படையில் நடக்குது. ஆகவே காமம் ஒரு மனிதனுக்கு மிகவும் அடிப்படையிலானது. என்னுடைய உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமாக கட்டுரைகளில் பார்த்தீங்கன்னா சில நுணுக்கமான விளக்கங்களை கொடுத்துருப்பேன். நம்முடைய ஆண்ட்ராய்டு ஆப்பில் வந்து அந்த உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமாக கட்டுரைகள் வரிசையாக இருக்கின்றன, அதை போய் படித்து பாருங்கள். அதில் வந்து சுக்கிரனை பற்றி கொடுத்துருப்பேன். சுக்கிரன் வந்து ஒரு தனித்துவமான கிரகம். இந்த இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு சூட்சுமத்தை உங்களுக்கு நான் சொல்லியே ஆக வேண்டும். என்னென்னா, எல்லா லக்னங்களுக்கும் அதாவது பஞ்சமகா புருஷ யோகம்னு சொல்கிறோம் இல்லையா, பஞ்சமகா புருஷ யோகங்கள்னு சொல்லப்படக்கூடியது லக்னங்களுக்கு கேந்திரங்களில் பஞ்சபூத கிரகங்கள் ஆட்சி உச்சம் அடைவதால் ஏற்படுவது. இந்த அமைப்பில் ஒளி கிரகங்களை தவிர, சூரியனையும் சந்திரனையும் தவிர, செவ்வாய், சனி, குரு, புதன், சுக்கிரன் இந்த ஐந்து கிரகங்களும் லக்னங்களுக்கு கேந்திரங்களில் கிடைக்க அமையிறதுனால, லக்னங்களுக்கு கேந்திரங்களில் இருக்கிறதுனால, உச்சம் அடைகிறதுனால, ஆட்சி அடைகிறதுனால உண்டாகின்ற அமைப்பு. இது வந்து ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுகிறது. தர்மகர்மாதிபதி யோகமும் பஞ்சமகா புருஷ யோகங்களும் ஒரு மனிதனை மிக உயர்நிலையில் வைக்கக்கூடிய யோகமாக சொல்லப்படுகிறது. அப்போ இந்த பஞ்சமகா புருஷ யோகங்களை தருகின்ற ஐந்து கிரகங்கள் செவ்வாய், சனி, குரு, புதன், சுக்கிரன். இதில் வந்து இதோடைய இந்த உங்கள் ஜாதகம் யோகமாக யோக ஜாதகமாக கட்டுரைகளில் அந்த புத்தகத்தில் இதை பற்றி தான் விளக்கியிருக்கிறேன். பஞ்சமகா புருஷ யோகங்கள் என்ன, தர்மகர்மாதிபதி யோகங்கள் என்ன அப்படிங்கிறத விளக்கியிருக்கிறேன். இந்த நிலையில் இந்த பஞ்சமகா புருஷ யோகங்களில் புதன் பத்திரயோகத்தை தருவார், சுக்கிரன் மாதவி யோகத்தை தருவார், சனி சசயோகத்தை தருவார், செவ்வாய் ருஷப யோகத்தை தருவார், செவ்வாய் சனி குரு ஹம்ச யோகத்தை தருவார். ஆக அந்த ஐந்து கிரகங்களும் ஐந்து விதமான யோகங்களை கேந்திரங்களில் தரும். இதில் ஒரு நுண்ணிப்பாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, குரு எட்டு லக்னங்களுக்கு யோகத்தை தருவார், சனி எட்டு லக்னங்களுக்கு யோகத்தை தருவார், செவ்வாய் எட்டு லக்னங்களுக்கு யோகத்தை தருவார். அதாவது இதற்கு அர்த்தம் என்னென்னா, குரு சனி செவ்வாய் இந்த மூவரும் 12 லக்னங்களில் 8 லக்னங்களுக்கு கேந்திரங்களில் ஆட்சியவோ உச்சத்தையோ அடைவார்கள். இது ஒரு விஷயம். புதன் 4 லக்னங்களுக்கு மட்டும் பத்ரை யோகத்தை தருவார். இதனுடைய அர்த்தம் என்னென்னா, புதன் 4 லக்னங்களுக்கு மட்டும் கேந்திரங்களில் ஆட்சி உச்சத்தை அடைவார். இதுதான் இதோடைய அர்த்தம். ஆனால் சுக்கிரன் மட்டும், அத்தனை கிரகங்களுக்கும் வித்தியாசமாக சுக்கிரன் மட்டும் 12 லக்னங்களுக்கும், எல்லா லக்னங்களுக்கும் கேந்திரங்களில் ஆட்சி உச்சத்தை அடையக்கூடிய ஒரே கிரகம் சுக்கிரன். இதோடைய சூட்சுமத்தை அந்த உங்கள் ஜாதகம் யோக ஜாதகம் கட்டுரையில் சொல்லியிருப்பேன். என்னென்னா, அறிவுக்கு அதிபதியான புதன், அறிவு எல்லாருக்கும் கொடுக்கப்படுறதில்லை, எல்லோரும் எல்லா நிலையிலும் மிக அறிவான உயர்வான அறிவாளிகளாக இருக்கிறதில்லை. அந்த அறிவு சென்ற பிறவி கர்மாவின் அடிப்படையில் மிகச் சிலருக்கு மட்டுமே கொடுக்கப்படுகிறது. அதனால் சுக்கிரன் 4 லக்னங்களுக்கு மட்டும் கேந்திரங்களில் ஆட்சி உச்சத்தை அடைகிறார். அதுதான் உண்மை. பத்திரயோகம் 8 லக்னங்களுக்கு கிடையாது, 4 லக்னங்களுக்கு மட்டும். ஆனால் காமம் எல்லோருக்கும் கண்டிப்பாக இருக்க வேண்டியது. ஒரு மனிதனுக்கு பட்டம், பதவி, பணம் எது இல்லாவிட்டாலும் இன விருத்திக்கு அடிப்படையில் அவனுக்கு காமம் கண்டிப்பாக தேவை. ஒரு ஆணும் பெண்ணும் தாய் தந்தையர் ஆவதற்கு காமம் கண்டிப்பாக தேவை என்கின்ற அடிப்படையில் சுக்கிரன் மட்டும், காமத்திற்கு காரகனாகிய சுக்கிரன் மட்டும் 12 லக்னங்களுக்கும் பாரபட்சமின்றி மிக கேந்திரங்களில் ஆட்சி உச்சத்தை அடைவார். இது வந்து ஒரு நுணுக்கம். இதை வந்து ஜோதிடத்தில் அப்படியே மனசை போட்டு ஏன் 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வகையில் வந்து இதை போட்டு மனசை போட்டு செலுத்தி கொண்டு இருக்கும்போது வரக்கூடிய சூட்சுமங்கள் தான் இது. இதை நான் வந்து உங்கள் ஜாதகம் யோக ஜாதகம் கட்டுரைகளில் எழுதியிருக்கிறேன். இதுலேயும் இந்த மாதிரியான நுணுக்கங்களை பார்க்கும்போது ஜோதிடத்தினுடைய இன்னொரு பரிமாணம் உங்களுக்கு புரியும்.
சரி, அடுத்து இப்போது ஒரு ஜாதகத்தை காட்ட போகிறேன். காமமே இது வரைக்கும் கிடைக்காத ஜாதகம். இன்னொன்று பேசிக்காகவும் ஒன்று சொல்லிடுவேன். என்ன சொல்லுவேன்னா, ஒரு முறையான லக்னாதிபதி வலுவடைந்தால் முறையான முறையான விதத்தில் சரியான பருவத்தில் அனைத்தையும் நேர்மையான முறையில் அனுபவிக்க பிறந்தவர் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. அப்போ லக்னாதிபதி வலுவிழந்தால், லக்னாதிபதி வலுவிழந்தால் முறையான நேரத்தில் சரியான பருவத்தில் நேர்மையான முறையில் எதையும் அனுபவிக்க இயலாதவர். லாட்டரல் திங்கிங் தான் ஜோதிடமே. சுபத்துவம் அதிகமாக இருக்கின்றவர் எல்லாத்தையும் செய்கிறார், பாவத்துவம் அதிகமாக இருக்கிறவருக்கு எதுவுமே கிடைக்காது. இதுதான் அமைப்பு. அப்போ சுக்கிரன் வலுவிழக்கக்கூடாது, லக்னாதிபதி வலுவிழக்கக்கூடாது. சுக்கிரன் வலுவிழந்தால் காமம் இல்லை, சுக்கிரன் பாவத்துவம் அடைந்தால் காமம் கிடைக்காது. சப்போஸ் லக்னாதிபதி வலுவிழந்திருக்கிறார், லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார், ஏதோ ஒரு வகையில் அவருக்கு திருமணமாகும், நீடித்த தாம்பத்திய சுகம் கிடைக்கும். இந்த நீடித்த தாம்பத்திய சுகம்ன்ற வார்த்தையை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். நீடித்த தாம்பத்திய சுகம்ன்றது என்ன தெரியுமா? அருகில் இருக்கும் முறையான மனைவி கிட்ட தான் நீடித்த தாம்பத்திய சுகம் கிடைக்கும். எல்லாருக்குமே நீடித்த தாம்பத்திய சுகம் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தமே அதுதான். ஒரு மனிதனுக்கு நீடித்த தாம்பத்திய சுகம் கிடைக்கக்கூடிய ஒரே இடம் தன்னுடைய மனைவி தான். கணவன் மனைவி இருவர் தான் வந்து நீடித்த தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள். வேறு வகையில் கிடைக்கின்ற காமம், அதை தாம்பத்திய சுகம்னு சொல்லக்கூடாது. வேறு வகையில் கிடைக்கக்கூடிய காமம், அவ்வப்போது கிடைக்கக்கூடிய ஒரு திருட்டுத்தனமான காமத்தை திருட்டுத்தனமான விஷயங்களை தாம்பத்திய சுகம்னு சொல்கிறதில்ல. நேர்மையான விஷயத்துக்கான இதைத்தான் வந்து தாம்பத்திய சுகம்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஆகவே லக்னாதிபதி வலுவாக இருந்தால் சில நிலைகளில் திருட்டுத்தனமான காமம் கிடைக்கும். லக்னாதிபதி முறையற்ற வகையில் கொஞ்சம் வலுவாகவே இருந்தாலும், ஏன்னா மனிதன் பிறந்ததே மண் பொன் பெண் அப்படிங்கிற மூன்று விஷயத்திற்காகத்தான். எப்போது செல்வம் ஒரு இடத்துல வந்து சேர்ந்து விடுகிறதோ, எப்போது செல்வம் ஒரு இடத்தில் சேர்ந்து விடுகிறதோ, அப்போதே ஒரு மனிதனுக்கு அவன் நல்லவனாக இருந்தாலும் அவன் விரும்பாமலே இருந்தாலும் அவனுக்கு மண்ணும் பொண்ணும் பெண்ணும் தேடி வரும் அப்படிங்கிறது ஒரு விதி. அதைத்தான் அரச யோகம்னு சொல்லப்படுகிறது. அரசர்களாக இருக்கிறார்கள், ஒரு துறையில் முதன்மையானவனாக இருக்கிறான், ஒரு துறையின் தலைவனாக இருக்கிறான். அரசனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு துறையின் பணக்காரன், பணத்திற்கான துறையில் பெரியாளாக இருப்பான். அதிகாரி, அதிகாரத்திற்கான துறையில் பெரியாளாக இருப்பான். அப்போ அவனுடைய பணத்திற்காகவும் அவனுடைய அதிகாரத்திற்காகவோ பணத்திற்காகவோ அல்லது இன்ன பிற வேறு வித அமைப்புகளுக்காகவோ அவனை தேடி மண் பொன் பெண் மூன்றுமே வரும். அப்போ இதில் அந்த பெண்ணிற்கு சொந்தக்காரர் சுக்கிரன், மண்ணிற்கு சொந்தக்காரர் செவ்வாய், பொண்ணிற்கு சொந்தக்காரர் குரு, அவ்வளோதான். அப்போ அந்த மூன்று கிரகங்களும் லக்னாதிபதிக்குள்ள ஒரு ஒரு விதமான இதாகி இந்த மூன்று கிரகங்களும் தன்னுடைய இயல்பான காரகத்துவத்தை கொடுக்க ஆரம்பிக்கின்றன. ஆக இவை எதுவும் கிடைக்காதவன் லக்னாதிபதி வலுவிழந்தவனாக இருப்பான். இதில் வந்து மற்ற கிரகங்களின் காரகத்துவங்களுக்கு ஏற்ப மற்ற விஷயங்கள் வலுவிழந்திருக்கும். இப்போது திரையில் ஒரு ஜாதகத்தை போட சொல்கிறேன். முதல்ல அதற்கு முன்னாடி அதோடைய டேட் ஆஃப் பர்த் டைமை சொல்லிடுறேன். 18/11/1973 18/11/1973 காலை 9:30 சென்னையில் பிறந்த ஜாதகம். 18/11/1973 காலை 9:30 AM சென்னையில் பிறந்தவர் இவர். என்னுடைய நண்பர், நெருக்கமான நண்பரும் கூட. ரொம்ப ஹானஸ்டானவர், வெரி ஹானஸ்ட், விலை போகாதவர், அப்படி கடுமையான பிடிவாதக்காரர், ரொம்ப விலை போகாதவர். இப்போ இந்த ஜாதகம் வந்துருச்சு பாருங்கள். இந்த ஜாதகத்தை நான் வந்து வாசிச்சிடுறேன். தனுசு லக்னம், லக்னத்தில் சுக்கிரன் ராகு, லக்னத்தில் சுக்கிரன் ராகு, 2 குரு நீச்சம், 5 செவ்வாய், 7 சனி கேது, 9 சந்திரன் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார், 11 புதன், 12 சூரியன். பிறக்கும்போது தசா இருப்பு சுக்கிரன் 19 வருடம் 8 மாதம் 21 நாள். இப்போ இவருக்கு ராகு தசையில் சனிபக்தி நடந்துகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், ராகு தசையில் சனிபக்தி இப்போது இவருக்கு நடந்துகிட்டு இருக்கும். ராகு தசை சனிபக்தி தான். ஆமாம், ஞாபகம் இருக்கிறேன், ராகு தசையில் சனிபக்தி நடந்து கொண்டு இருக்கிறது. இதுவரைக்கும் இவருக்கு இவரை கடந்த தசைகள், சுக்கிரன் 19 வயசுலேயே முடிஞ்சிருச்சு, 25 வயது வரை ஜாதகத்தை பாருங்கள், 25 வயது வரைக்கும் சூரிய தசை, 35 வயது வரைக்கும் சந்திர தசை, 42 வயது வரைக்குமே 42 வயது வரைக்குமே செவ்வாய் தசை, தற்போது இவருக்கு 47 வயது ஆகிறது. கடந்த 5 வருடமாக ராகு தசை நடந்து கொண்டிருக்கிறது. சரி, இந்த அமைப்பில் பாருங்கள், நான் சொன்னதை போல் முதன்மையாக நாம் பார்க்க வேண்டியது லக்னாதிபதி வலுவிழந்திருக்கிறார். லக்னாதிபதி வலுவிழந்தாலே
அந்த இதில் எதுவுமே. இதில் ஒரு குறிப்பிட்ட இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, லக்னாதிபதி எந்த கிரகத்தையும் பார்க்க, குரு எந்த கிரகத்தையும் பார்க்கல, சுகத்துவமே இல்லை. குருவின் முதன்மை நாயகன் குருன்னு தானே சொல்கிறேன், முதன்மை நாயகன் குரு என்று சொல்லுகிறேன், அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா. முதன்மையாக இங்கே லக்னாதிபதி வலுவிழந்திருக்கிறார், லக்னாதிபதி நீச்ச நிலையில் இருக்கிறார். இன்னொன்று, நான் அடிக்கடி சொல்கிறத போல முதன்மை சுபத்துவம் என்பது குருவின் பார்வை, குருவின் இணைவு தான். ஒரு கொடுத்து வைத்த ஜாதகம் என்பது உச்ச குரு, அதை அடிக்கடி சொல்கிறேன். ஒரு கொடுத்து வைத்த ஜாதகம் என்பது உச்ச குரு, அனைத்து கிரகங்களையும் தொடர்பு கொள்ளுதல். அல்லது ஒரு சுமாரான ஜாதகம் என்பது குரு அனைத்து கிரகங்களையும் தொடர்பு கொள்ளுதல். இதுதான் சுபத்துவத்தின் அடிநாதம். இரண்டாவது நிலையாக சொல்லுவேன், சந்திரன் சுபத்துவமாகி எதையாவது ஒன்றோடு தொடர்பு கொள்ளுதல், அல்லது பௌர்ணமி சந்திரனுக்கு நிறையான நிகரான சந்திரன் வந்து சுபத்துவப்படுத்துதல்னு சொல்லுவேன். இங்கே பாருங்க, இந்த ஜாதகத்தில் மேலே தெரிகின்ற அந்த ஜாதகத்தில் குரு எவரையுமே பார்க்கவில்லை. அப்படியே பார்த்தாலும் அவருக்கு அங்கே வலிமை இல்லை. குரு வக்ரம் கூட ஆகலை, குரு பூரண நீச்சமாக இருக்கிறார். லக்னாதிபதி திக்பலத்தை விட்டு வெளியேறி, திக்பலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறார்னு சொல்கிறத நான் 12 இடத்தை தான் சொல்லுவேன். உச்ச திக்பலம், அதாவது திக்பலம் குருவிற்கு இதில் உண்டு, இதில் உண்டு, லக்னத்தில் உண்டு. லக்னத்தை நோக்கி போய் கொண்டிருக்கும் போது தான் அவர் திக்பலத்திற்கு இதாக இருக்கிறார். இங்கே திக்பலத்துக்கு அருகில் இருக்கிறார், ஆனால் திக்க நிஷ்பலத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். அதாவது அவர் அந்த இடத்த விட்டு வெளியேறிட்டார். சுக்கிரன் அதாவது குரு நீச்சம், கடுமையான நீச்ச அமைப்பில் குரு இருக்கிறார். இதில் இன்னொன்று என்னென்னா, புத்திர காரகன், தனக்காரகன் புத்திர காரகன் இருவருமான குரு நீச்சம் நீச்சமாகி இருக்கிறார். குரு நீச்சம்ன்றது வேற வேற எந்த விதத்திலையும் வந்து ஒரே ஒரு அமைப்பை சொல்லலாம். தேவரே அஷ்டமி நாமியில் பிறந்திருக்கின்ற சந்திரனுக்கு 6 இடத்துல இருக்கிறார், சந்திர அதியோகத்தின். அதற்காக சந்திர அதியோகத்தில் ஒரு 3 கிரகங்களும் இருந்தால் தான் முழுமையான சந்திர அதியோகம். இங்கே குருதசையும் வரல, குருதசை அதனை இதனை அடுத்து இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து வரும். சரி, இந்த அமைப்பில் லக்னாதிபதி நீச்சமானாலே அனைத்து அமைப்புகளும் பலவீனம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டேன். லக்னாதிபதி நீச்சம் இதுவரைக்கும் திருமணம் ஆகாததற்கான காரணம், 7 சனி, பாவத்துவ சனி, சூட்சுமவலு மட்டும் பெற்ற சனி. சுக்கிரன் அவரை பார்க்கிறார், கரெக்டு தான், ஆனால் 7 சனி இருக்கிறார். 7 இடத்துல சனி இருக்கிறதும் திருமணம் நடந்தால் புத்திர பாக்கியம் கிடைக்கும். இங்கே புத்திர பாக்கியத்திற்கான அமைப்புகள் அடிபட்டு போயிடுச்சு. ராசிக்கு 5 அதாவது ராசிக்கு 5 ராகு, லக்னத்திற்கு 5 செவ்வாய். இந்த சனி 7 இடத்தையும் கெடுத்து, 7 இடத்தையும் கெடுத்துட்டாரு. லக்னாதிபதியும் நீச்சமாகி 7 இடத்தை கெடுத்ததோடு சுக்கிரன் தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் ராகுவோடு இணைந்திருக்கிறார். சுக்கிரன் கெட்டாலே காமம் இல்லைன்னு சொல்லிட்டேன். சுக்கிரன் கெடுவது, சுக்கிரன் பலவீனமாவது அப்படிங்கிறது பலவித அமைப்புகளில் சொல்லப்படக்கூடியது. பலவித அமைப்புகளில் சுக்கிரன் சொல்லப்படக்கூடியது. ஏன்னா காமத்தின் முறையான காமம், முறையற்ற காமம், வேறு விதமான அப்னார்மல்னு சொல்கிறோம் இல்லையா, சராசரிக்கு அப்பாற்பட்ட எண்ணங்கள் அனைத்தையுமே சுக்கிரன் தான் குறிப்பார். இங்கே சுக்கிரன் ராகுவோடு இணைந்து சனியின் பார்வை வாங்கி நீச்சனின் வீட்டில் அமர்ந்து முழுமையாக பலம் இல்லாமல் போனார். இவருக்கு அதற்கான சந்தர்ப்பமே இல்லை. சிரிச்சுக்கிட்டே சொல்வார், கிடைக்கும் இதே இல்லை, வாயை திறக்க விட மாட்டார் நம்மளை. ஒரு 40 வயசு வரைக்கும்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு கிடப்போம், 40-45, இப்போ கூட கிண்டல் பண்ணுவோம். அப்போ என்னையா அதெல்லாம் தேடியும் போல சந்தர்ப்பமும் கிடைக்கல, தேடி போனாலும் அதுக்கான எந்த இல்லை அப்படின்வார். முழுக்க பெண் என்றால் என்னவென்று அறியாத பூரண ஜாதகம். சுக்கிரன் ராகுவுடன் இணைந்து சனியின் பார்வையை வாங்கி நீச்சனுடைய வீடில், நம்ம அந்த சுபத்துவ சுற்றுமொழி அமைப்பு அப்படியே சரியாக வருது பாருங்க. அடுத்து திருமணம் ஆனால் வரக்கூடிய புத்திரபாக்கிய அமைப்பு, லக்னத்திற்கு 5 செவ்வாய், ராசிக்கு 5 சனி, ராசிக்கு 5 இடத்தை சனியும் பார்க்குறார். ராசிக்கு 5 இடத்தை சனி பார்த்து ராகு, லக்னம் ராசிக்கு 5 இடம் கெட்டு போச்சா. லக்னத்திற்கு 5 செவ்வாய், 5 வந்து பாபகிரகம் உட்காரக்கூடாது, 5 இடத்தில் செவ்வாய் அமர்ந்து அங்கே அவர் ஆட்சியாக இருக்கிறார்ன்றது தான் தப்பு. பாபகிரகம் கேந்திரங்களில் தான் இருக்கணும், கோணத்தில் இருக்கக்கூடாது. பாவக்கிரகமான செவ்வாய் அங்கே தன் வீட்டை தானே கெடுக்கிறார். 5 செவ்வாய், ராசிக்கு 5 இடத்தில் ராகு, ராசிக்கு 5 இடத்திற்கு சனி பார்வை. ஆக கடுமையான புத்திர தோஷம், மிக மிக முக்கியமான காரக கிரகம், நீச்ச பங்கமே இல்லாமல் போய்விட்டது.
ஆக இந்த புத்திர பாக்கியம் திருமண அமைப்பு. சுக்கிரன் முழுக்க வலுவிழந்து இது வரைக்கும் 50 வயசு ஆக போகுது, இது வரைக்கும் திருமணம் இல்லை, இப்போ வந்து அவர் திருமணத்தினுடைய இதை வந்து படிப்படியாக இழந்து கொண்டிருக்கிறார். வேண்டாம், அம்மா அப்பா இல்லை, அம்மா மட்டும் பார்த்துக்கிட்டு அப்படியே இந்த நம்முடைய காலங்கள் போய் விடட்டும், இனிமேல் 50 வயசுக்கு மேலே என்னத்தை கல்யாணம் பண்ணி என்னத்தை வந்து இப்போ இதெல்லாம் வந்து பண்ணுற அமைப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டார். ஆக நான் சொன்னதை போல ஒரு பாபத்துவ அமைப்பு, சுபத்துவம் இல்லைன்னா பாபத்துவம் தானே, இதை விட பாபத்துவமான அதே நேரத்தில் இவருக்கு சாப்பாடு துணிமணி இது அதிலெல்லாம் பஞ்சம் கிடையாது, என்றைக்கும் பட்டினி இருக்கலை, வேலை இது போன்ற அமைப்புகள் வந்து தகப்பனாரின் வழி, தகப்பனார் வாங்கி வைத்த சொத்துக்கள் வீடு வாசல் அத்தனை விஷயங்களும் இருக்குது, அத்தனையும் உண்டு. ஒரு வேலை இருக்குது, ரொம்ப நேர்மையானவர் இதில் மிக, இவரை பற்றி ரொம்ப இதாக சொன்னோம்னா வெரி வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக கொடுக்குறவர் வந்து சூட்சம வலுப்பெற்ற சனி, ரூல்ஸ் பேசுவார், எரிச்சலாக இருக்கும், ஹீ இஸ் நாட் ஃப்ளெக்சிபிள், எந்த ஒரு விதத்திலும் வளைந்து கொடுக்காதவர், என்னை வந்து ஒருத்தன் வந்து ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருப்பார், மிகவும் வளைந்தே கொடுக்காத ஒரு மிகப்பெரிய இந்த அமைப்பில் இருப்பார், அப்படியே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பார். அதற்கு காரணம் அந்த சுபத்துவமும் சூட்சுமவளும், சுக்கிரனின் பார்வையால் சுபத்துவம் சூட்சும வலு பெற்றிருக்கின்ற திக்பலம் பெற்றிருக்கின்ற சனி அதனுடைய பார்வை. அதனால் இவரை வந்து நாங்கள் வந்து கிட்டே போக மாட்டோம், ஏதாவது ஒரு ஒரு இது அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கணும், இந்த வேலை செய்யணும் அந்த வேலை செய்யணும் அதுக்கெலாம் அவர் பொருத்தமே இல்லாதவர், இவன் இதுக்கு லயக் ஆக மாட்டான்ற டைப், இவர் ரொம்ப ஹானஸ்டாக இருப்பார், தன்னை வந்து ஒருவர் ஏதாவது ஒரு வகையில் குற்றம் சொல்வதை விரும்பவே விரும்ப மாட்டார், எதிலும் நேர்மையாக இருப்பார். உதாரணமாக சொல்லப்போனால் சினிமா தேட்டருக்கு போனால் கூட பிளாக் டிக்கெட் வாங்க மாட்டார், எல்லாத்துலேயும் நேர்மையை தான் கொண்டு வருவார். அந்த ஒரு குணத்தை சுபத்துவம் பெற்ற சனி தொடர் இதில் லக்னத்தோடு தொடர்பு கொள்ளும்போது இந்த குணத்தை கொடுப்பார். ஆனால் இது வந்து நல்ல குணம்னு நான் சொல்ல மாட்டேன், வாழ்க்கையே நெளிவு சிறிவுல கூட இருக்கிறது தான், ஆனால் நம்முடைய நோக்கம் இப்போது இந்த ஜாதகத்தின் சுபத்துவ குறைவை, இதை வந்து பாபத்துவம்னு நான் சொல்ல மாட்டேன், இதை விட பாபத்துவமான ஜாதகங்கள்லாம் இருக்கின்றன, இதை விட பாபத்துவமான ஜாதகங்கள் இருக்குது. நான் இப்போது இந்த ஜாதகத்தை உங்களுடைய ஆய்வுக்கு நான் கொண்டு வரதுக்கான காரணம், வாழ்வில் கிட்டத்தட்ட 47 வயது ஆகிவிட்டது, இதுவரைக்கும் பெண் என்றால் என்னவென்று அறியாத ஒரு அமைப்புக்கு லக்னாதிபதி வலுவிழந்ததும் சுக்கிரன் வலுவிழந்ததும் காரணம் அப்படிங்கிறது. 7வது இடமும் வலுவிழந்து போச்சா, உடலுறவு ஸ்தானம், உடலுறவு ஸ்தானமான 7வது இடத்துல சனி இருக்கிறார், 12வது இடத்துல செவ்வாய் இருக்கிறார், 3வது இடத்துக்கு அதிபதி அப்படியே போய் அங்கே 7 போய் உட்காந்துட்டார். ஆக மிக மிக முக்கியமாக உடல் உறவை குறிக்கக்கூடிய இடம் 7வது இடம். உறவில் இன்பத்தை எவ்வாறு அனுபவிப்பார் அப்படிங்கிறது 12வது இடம் காட்டும், எத்தகைய ஈடுபாட்டுடன் வீரியத்துடன் இருப்பார் என்பதை 3வது இடம் காட்டும். இவை மூன்றும் கனெக்ட் ஆகி இதில் சுக்கரனோட கொண்டு வந்து ஜாயிண்ட் ஆகும், காரகன் சுக்கரன் தான், காமத்திற்கு அதிபதி காரகன் சுக்கரன் தான். ஆகவே இப்போ இதில் தெளிவாக உங்களுக்கு இத்தனைக்கும் சேர்த்து லக்னாதிபதியை கனெக்ட் பண்ணிடணும். நான் தான் அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா, 12 பாவகங்களில் 11 பாவகத்தினுடைய மைய புள்ளியும் மைய நாடி நரம்பு அத்தனையும் வந்து ஜாயிண்ட் ஆகிறது லக்ன புள்ளியில் தான், லக்னத்தோடு தான். 12 பாவகங்களுக்கும் தலை போன்றது இந்த மூளை, இந்த மூளையை போன்றது லக்னம் மட்டுமே. ஆகவே லக்னாதிபதி வலுவாக இருக்கின்ற ஒரு நிலைமையில் தான் ஒரு மனிதனுக்கு சகல விஷயங்களும் நடக்கும். லக்னாதிபதி வலுவிழந்தால் அவர் எதற்காக பிறந்தாரோ அது நடக்காதுன்னு அடிக்கடி சொல்லுவேன். லக்னாதிபதி வலுவிழக்கின்ற நிலைமையில் ஒருவர் எதற்காக பிறந்தாரோ அது கைவராது, அதற்கு இந்த ஜாதகமும் ஒரு உதாரணம். ஒரு மனிதன் பிறப்பது பிள்ளை பெற்றிருக்கும், ஒரு மனைவி ஒரு பெண்ணோடு சேர்ந்து வாழ்க்கை நடத்துவதற்கும், அந்த அமைப்பு இவருக்கு இல்லாமல் போயிட்டதற்கான காரணம் லக்னாதிபதி வலுவிழந்ததும் சுக்கரனுடைய மிக முக்கியமான ஒரு அமைப்பு அடிபட்டு போனதுதான். மற்றபடி வேலை திருமணம் அந்த 10வது பாவக விஷயங்களை பொறுத்து. இன்னொன்று, இது எதுக்காக பாபத்துவம்னு சொன்னேன்னா, சுபத்துவம் இல்லாத நிலைமை பாபத்துவம் தான். குரு எந்த கிரகத்தோடும் தொடர்பு கொள்ளவில்லை, குரு எந்த கிரகத்தோடும் தொடர்பு கொள்ளவில்லை, வளர்வரை அமைப்பு இல்லை, தனித்த புதன் மட்டும் 5வது இடத்தை பார்ப்பது 30% அமைப்பு தான். சுக்கிரனுக்கு பார்வை திறனை குறைவாயிடுச்சு, சுக்கிரன் வந்து இந்த அமைப்பின்படி சுக்கிரனே வந்து சனியின் பார்வை ராகுவின் இணைவன் அவரும் இதாயிட்டார். ஆகவே எப்போது வந்து காரக
ஆதிபத்திய விஷயங்கள் குறைவுபடுகிறதோ அப்போது அதற்கான அமைப்புகளே கிடைக்காது என்பதற்கு இதுவும் ஒரு நல்ல உதாரண ஜாதகம். இது போன்ற அமைப்புகள் இதை விட இப்போ ஒரு பாவத்துவ ஜாதகத்தை கூட கொஞ்சம் விளக்கலாம். இது அதற்கு அடுத்து வர்றதில் விளக்கி சொல்கிறேன். இதில் இதற்கடுத்து அடுத்த வேறு வேறு விதமான பாவத்துவ ஜாதகங்கள்லாம் இருக்குது. அப்போ இதை லக்னாதிபதி வலு விழுந்தால் என்ன நடக்கும், சுக்கரன் வலு விழுந்தால் ஏன் ஒரு மனிதனுக்கு உண்மையான பெண் என்ற அமைப்பே கிடைக்காத ஒரு அபூர்வமான அமைப்பு தான். என்னென்ற பெண் என்றால் என்னவென்றே தெரியாத அமைப்பிற்கு உதாரணமாக இதை சொன்னேன். அடுத்த ஒரு இதே மாதிரியான ஒரு ஜாதகத்தோடு அடுத்த அடுத்த நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.